கதையோட ஆரம்பத்துல ஒரு காரை காட்டுறாங்க. அந்த காருக்குள்ள ஒரு பையனும் போனோம், அதாவது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபால ஃப்ரெண்ட்ஸா தெரியல, பேசி சண்டை போட்டு வந்துட்டு இருக்க. அதுல ரோட சரியா கவனிக்க மாட்டாங்க. அப்ப அந்த வழியில ஓடி வந்த ஒரு பையன் மேல கார் மோதவும் ஆக்சிடென்ட் ஆயும் அதே இடத்துல மயங்க கட் பண்ண ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆன இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோக்கு அடிப்படத்தோட நினைவுகள் மறந்து பாக்கவும் டாக்டர் செக் பண்ணி பாத்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும்னு சொல்ல, இப்ப ஹீரோ தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வராரு. அங்க விவரத்தை சொல்லி பிங்கர் பிரிண்ட் மூலமா ஒரு டீடைலை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க பொண்ணு லீங்கிற ஒரு ஆளு பேர் சொல்லி அந்த ஆள வயசு வீட்டு அட்ரஸ் பிடிச்சது பிடிக்காதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு அது எதுவுமே புரியல. அந்த பொண்ணு ஏதோ வளரதான் நினைக்கிறாரு. அப்பதான் ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் வந்து ஹீரோட பேர் லீனோ, அந்த பொண்ணு சொன்ன எல்லா டீடைலுமே நம்ம ஹீரோட டீடைல் தான், அதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோ திரும்பி பார்த்தா அங்க அந்த பொண்ணு இல்ல. இங்க ஒரு பொண்ணு இருந்தாலும் எங்க போனாலும் அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ட கேட்க அவங்க எல்லாருமே அப்படி எந்த ஒரு பொண்ணுமே அங்க இல்லங்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு இங்க தான் நான் பார்த்தேன்னு சொல்லி உளறிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவரோட வீட்டுக்கு வராரு. அவர் வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் பார்த்துட்டு நிம்மதியா தூங்குவோம். ஹீரோவுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அதுல ஹீரோக்கு முன்னாடி ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவம் நம்ம ஹீரோவோட தான். அதை பார்த்தா அவர் ரொம்ப பயந்து போய் கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணு பறந்துட்டு இருக்கா. இது தன்னோட கனவா தான் இருக்குன்னு சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு இது கனவு இல்ல, நான் உண்மையிலேயே பெய்யுதான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ இத எதுவுமே உண்மையா இருக்காதுன்னு சொல்லிட்டு கண்ண முடி கண்ணை திறந்தா அந்த பொண்ணு காணா எங்கதான் போயிருப்பான்னு சொல்லி பார்த்தா அப்ப அந்த பொண்ணோட வாய்ஸ் மட்டும் கேக்குது, ஹீரோட வீட்டை தான் சுத்தி பார்த்துட்டு இருக்கவோ நீ யாருன்னு கேட்க. அதை நீயே ஞாபகப்படுத்துன்னு சொல்லவும் ஹீரோ பயந்து போய் அங்கிருந்து தப்பிக்கணும்னு வெளியில போனா அங்க ஹீரோக்கு முன்னாடி பேய் வந்து நிக்குது. அதுக்கு பயந்து அங்கிருந்து ஓடுறாரு. ஹீரோ இந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் அந்த பேயோட உருவம் தெரிஞ்சிட்டு இருக்க. அலையடிச்சு ஓடிட்டே இருக்காரு. அப்ப ரெண்டு குடிகாரங்க அவரை கிராஸ் பண்ணி போகவோ ஹீரோ பண்ற வேலையெல்லாம் பாத்துரு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டான்னு யோசிக்க. அதுக்கு அடுத்த நாள் லீ அதான் நம்ம படத்துல ஹீரோ டாக்டர் வந்து மீட் பண்ண டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பாத்துட்டு பெருசா இந்த ஒரு பிரச்சனை இல்ல, ஆக்சிடென்ட் ஆனதுல அமினிஷியா வரவோம் உங்களோட நினைவுகள் போச்சு சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிருவேன்னு சொல்ல. அப்ப ஹீரோவும் தனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் சீரியஸா இருக்கு, தனக்கு ஒரு உருவம் தெரியுதுங்கிறது சொல்ல வராரு. ஆனா அதே டைம்ல ஹீரோயின் அங்க இருக்கவும் அதை காட்டவும் ட்ரை பண்ண என்னதான் பண்ணலாம் அந்த உருவம் டாக்டரோட கணக்கு தெரியாது, இது தன்னோட மனப்பிரமையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து டாக்டரை மீட் பண்ணிட்டு பஸ்ல போயிட்டு இருக்க போது அப்ப மறுபடியும் ஹீரோட உருவம் தெரியுது. ஹீரோவும் இது எதுவும் உண்மை இல்ல, எனக்கு தலையில அடிப்படத்தாலதான் இப்படி ஒரு உருவம் தெரியுதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. அப்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த கோஸ்ட் இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின், இவங்க நம்ம இனிமேல் ஹீரோயின்னு சொல்வோம். அடுத்த பஸ் ஒரு லெப்ட்ல திரும்புவோம், அப்ப கம்பியை பிடிச்சிக்கோ இல்ல விழுந்துருவன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். அதை ஹீரோ கேக்குற மாதிரி இல்ல, இந்த பேய் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் இருக்க சீட்ல எந்திரிச்சு போய் நின்னா ஹீரோயின் சொன்ன மாதிரி பஸ் லெப்ட்ல டேன் ஆகவும் ஹீரோவால ஒழுங்கா நிக்க கூட முடியல. அப்பதான் அந்த பொண்ணு மேல கொஞ்சமா நம்பிக்கை வரவும் பக்கத்துல போய் நிக்கிறாரு. உண்மையிலே இது கோஸ்டா இல்லையான்னு இன்னமும் டவுட் இருக்கு. அதை ஹீரோயின் புரிஞ்சுட்டு உனக்கு எதுவும் சந்தேகம் தான் என் பின்னாடி வா, நான் யாருன்னு உனக்கு தெரியும்னு சொல்ல அங்கிருந்து ஹீரோயின் அவங்களோட ஃபினரல் அதாவது இறுதி சடங்குக்கு தான் ஹீரோவை கூட்டிட்டு வரவும் அங்க வந்து எல்லாருக்கும் சாப்பாடு தர ஹீரோயின் உனக்கு பசியிலையான்னு கேட்கவும் அவரோட சாப்பாட ஹீரோயினை கொடுத்துட்டு உன் பேர் என்னன்னு கேட்கவும் என் பேரு கிம்யானான்னு சொல்ல. அப்ப அந்த இறுதி சடங்கு வந்த சில பேர் கிம்யானா எப்படி இறந்து போனான்னு தான் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆளு அவங்க வீட்டுக்கு திருட வந்திருக்கான், அவன் மூலமா கத்தி குத்து வாங்கி தான் அந்த பொண்ணு இறந்து போனதா சொல்ல. அதெல்லாம் கேட்ட ஹீரோ இறக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் உனக்கு என்னதான் வேணும், உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா, இல்ல உனக்கு கொலை பண்ணவன் எதுவும் பழி வாங்கணுமா, இல்ல உன் மரணத்துக்கு எதுவும் நியாயம் கிடைக்கணுமா, என்ன வேணும்னு கேட்க ஹீரோயின் அந்த அளவு நீ ஒருத்தான் கேட்கவும். அதை கேட்ட ஹீரோ கடுப்பாகி அப்ப என்னதாட்டி உனக்கு வேணும் என்னையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு கோவப்படவும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோவை தான் பாக்குறாங்க. ஹீரோவும் நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு கத்திட்டோம்னு நினைக்க அப்ப ஹீரோயின் அங்கிருந்து மறைஞ்சு போனவங்க சடனா ஜூமிங்ல வந்து ஹீரோவை பயமுறுத்தவும் நாம பின்னாடி வர்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு, அது என்னதான் காரணம் சொல்லுன்னு சொல்லவும் அந்த காரணத்தை எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லும் அதை நீயே கண்டுபிடி, நீ மறந்து போன நினைவுகளை கொண்டு வா, அது வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல. ஹீரோவும் அவரோட நினைவுகளை எப்படியாவது கொண்டு வரணும், அதுக்கு அவரை பத்தி எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆக்சிடென்ட் ஆகும் போது அவரோட போன் உடஞ்சு போயிருக்கோம், அதை சர்வீஸ் சென்டர் கொண்டு வர பக்கத்துலயே தான் ஹீரோயின் இருக்கவன் போன் மூலமா டீடைலை கலெக்ட் பண்ண பாக்குற இது நல்ல ஐடியா தான் சொல்லவும் அந்த போனை செக் பண்ண சர்வீஸ் சென்டர் காரங்க இந்த போன்ல இருக்க டேட்டாவில ரெக்கவர் பண்ண முடியாது ஆனா போனை மட்டும் இப்போதைக்கு சரி பண்ணிட்டோம் வேணும்னா புது போன் நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்ல. அப்பதான் அந்த போனுக்கு ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்ணி பேசினா லைன்ல ஒரு ஆளு கத்துறாரு என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு டெலிவரி சார்ஜ் தான் பாத்துட்டு இருப்பாரு, ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதால அந்த விஷயமும் மறந்து போக இது அவரோட ஓனருக்கு தெரியாது, நீ ரெண்டு நாளும் இங்க வேலைக்கு வரல ஏகப்பட்ட வேலை பெண்டிங்ல இருக்கு, அதோட அந்த ஜின்ஸும் வெகேஷனுக்கு போயிட்டான், முதல்ல அவனுக்கு கால் பண்ணிட்டு ஊர்ல நீங்க வர சொல்லுன்னு சொல்ல. ஹீரோவும் அந்த ஜின்ஸும் யாரா இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் போது அப்ப அங்குள்ள ஒரு போர்டுல வேலை செய்யற எல்லாரோட பேரும் போட்டோவும் இருக்கும், அதுல ஜின்ஸுங்கிற பேர் இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இவன் தான் ஜின்ஸும் சொல்லவும் ஹீரோவும் இவன் யார் என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு டெலிவரி பண்றவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்க பின்னாடி ஹீரோனையும் ஹீரோவை விடுற மாதிரி இல்ல சுத்திட்டே இருக்க, போற வழியெல்லாம் தோணத்தனன்னு பேசிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு அவர் அந்த வேலையை செய்யும் போது அவருக்கு பக்கத்துல அவரோட உருவம் தெரியுது, அதாவது அவரோட சில நினைவுகள் வர அந்த நினைவுகள் என்னென்ன பண்ணுங்க விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு அவர் டெலிவரி பண்ற இடத்துக்கெல்லாம் கரெக்டா வர போற வழியில ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். ஹீரோயினும் இந்த சூப்பர் மார்க்கெட்ல வண்டியை நிறுத்த நீ எப்பவும் வேலை டைம்ல பிரேக் எடுக்கிறதுக்காக இந்த சூப்பர் மார்க்கெட் தான் வருவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. அப்ப ஹீரோ ஒரு ஜூஸ் எடுக்க போக உனக்கு அந்த ஜூஸ் பிடிக்காது இந்த பிளேவர் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிளேவர் எடுத்து தரவோ நான் என்னோட நினைவுகளை மறந்து போயிருக்கலாம் ஆனா எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவர் எடுத்த பிளேவரை குடிக்க போகும்போது அப்ப அங்க வேலை பாக்குற ஒரு ஸ்டாஃப் வந்து நீங்க வழக்கமா வாங்குற ஜூஸ் தானே வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்ன அதே பிளேவர் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோவுக்கு அதிர்ச்சியா இருக்கு உனக்கு எப்படி என்ன பத்தி தெரியும்னு கேட்க அப்பதான் ஹீரோயினும் அந்த சூப்பர்
சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு கடையை காட்டுறாங்க. அது ஒரு ஃபிளவர் ஷாப் தான். அங்கதான் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட வாரத்துக்கு ஒரு தடவை நீ டெலிவரிக்காக அங்கேயும் வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இப்பவாவது உனக்கு எதுவும் ஞாபகம் வந்துச்சான்னு கேட்க ஹீரோ இல்லன்னு சொல்றாரு. அதனால ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு போயிட்டு இருக்க அப்ப ரோடு கவனிக்காம இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது இருக்கும். அப்ப ஹீரோட வண்டி ஹேண்டில் பண்ணி தப்பிக்கவும் அப்பதான் அவருக்கு போன தடவை ஆக்சிடென்ட் ஆன சில நினைவுகளும். அப்படி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து பயந்து போய் வேகமா ஓடி வந்திருப்பாரு. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஆனா அந்த இடம் என்னன்னு சொல்லி ஞாபகம் வரவும் வந்து பார்த்தா அது ஹீரோவின் கிம்மோட வீடுன்னு தெரிய வரவும் இந்த காரணத்தினாலதான் நீ என் பின்னாடியே வரியா, உன கொலை பண்ணது நானான்னு கேட்க அந்த ஹீரோயின் என்ன கொலை பண்ணது நீ இல்ல, ஆனா யாரு கொலை பண்ணாங்கன்னு உனக்கு தான் தெரியும். அதை பார்த்த ஒரே ஃபிட்னஸ் நீ தான் சொல்லப்போம். ஹீரோ அந்த அதிர்ச்சியில குழப்பத்துல அங்க உட்கார்ந்துருக்கும் போது அங்க அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற போலீஸ் ஆபீசர் வராங்க. ஹீரோ இங்க என்ன பண்றாருன்னா அவர் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண. அப்ப ஹீரோவுக்கு வந்த சில நினைவுகள் மூலமா ஹீரோ ஹீரோனை தவிர அந்த இடத்துல மூணாவது ஒரு ஆள் இருந்திருக்கான் தெரிய வருது. ஆனா அவனோட முகம் ஹீரோவுக்கு நினைவு இல்ல இன்வெஸ்டிகேஷன்ல. அதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதோட நீங்க எதுக்காக ஹீரோனோட வீட்டுக்கு போனீங்கன்னு கேட்கவும் அது ஹீரோ தனக்கு அது சரியா ஞாபகம் இல்லன்னு நான் ஒருவேளை டெலிவரி பண்ண கூட அங்க போயிருக்கலாம்னு சொல்ல அந்த போலீஸ் லேடியோ உங்களுக்கு எதுவும் மறுபடியும் ஞாபகம் வந்தா இங்க வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்ல. இப்ப இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிஞ்சா அவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்ப அப்ப ஹீரோவை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இந்த ஃபாலோ பண்றவன் பேர் தான் ஜின்சோ. ஹீரோ வேலை பாக்குற அதே இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஆனா அந்த ஓனர் இவன் வெக்கேஷன்ல போனதா சொல்லிருப்பாரு. ஆனா அவன் ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவர் வேலை பாக்குற ஆபீஸ்க்கு வந்து எதனால அவர் ஹீரோனோட வீட்டுக்கு போயிருக்கணும் அவங்க எதுவும் டெலிவரி இருக்கான்னு சொல்லிட்டு அவர் டெலிவரி சார்ட் லிஸ்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அன்னைக்கு டேட்ல ஹீரோவுக்கு எந்த ஒரு டெலிவரி இல்லன்னு தெரியா. ஓனர் அதை பத்தி கேட்கவும் அன்னைக்கு டேட்ல நீ லீவ் போட்டிருந்ததா சொல்ல. இப்ப ஹீரோவுக்கு ரொம்ப பெரிய குழப்பமாகுது. நான் அன்னைக்கு டேட்ல லீவ், எந்த ஒரு டெலிவரியும் கொடுக்கவும் வரல, அப்ப எதுக்காக உங்களோட வீட்டுக்கு நான் வந்திருக்கணும்? ஒருவேளை தான் தான் கொலை பண்ணதா சொல்லி இன்னமும் டவுட்ல இருக்க. அதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்ல, என் கொலைய பார்த்தா ஒரே விட்னஸ் நீ தான், மத்தபடி எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்ல. அப்ப எதனால நம்ம வீட்டுக்கு வந்த அதுக்கான காரணம் கண்டிப்பா உனக்கு தெரியும், அதை நீ என்கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்கவும் அந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்காக நீ ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ரிவர்ட்ட கூட்டிட்டு வந்து இங்க இருந்து குதிக்கணும்னு சொல்ல. ஹீரோவும் நான் எதுக்காக குதிக்கணும்னு கேட்ட உன் ஞாபகம் உனக்கு திரும்பி வரணும்னா இங்க இருந்து நீ குதிச்சுதான் ஆகணும்னு சொல்ல. ஹீரோ பயப்படுறாரு. அப்ப வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தள்ளிவிடவும் உயிருக்கு போராடிட்டு இருக்க ஹீரோ எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது காப்பாதுன்னு சொல்ல. உனக்கு ஸ்விம் பண்ண தெரிய முயற்சி பண்ணுன்னு சொல்லவும் ஹீரோவும் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ண பாஸ்ட்ல நடந்திருக்குன்னு காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா இறந்து போகவும் அந்த வருத்தத்துல ஹீரோயின் அந்த ஆத்து ஓரத்துல இருந்துட்டு அவங்க அப்பா ஞாபகமா ஆத்துல பூவெல்லாம் தூக்கி போட்டு இருக்க அப்ப அங்க வந்து ஹீரோவும் சடனா அந்த ஆத்துல குதிக்க இவன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றான். ஹீரோயின் அந்த ஆத்துல குதிச்சு ஹீரோவை காப்பாத்தி மேல கொண்டு வர அவரோட ட்ரெஸ்ல அவங்க அப்பா அவனை ஹீரோயின் தூக்கி போட்ட சில பூவோட இதழ்கள் இருக்கும். அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணத்தால தான் நான் அவனை காப்பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் ஹீரோவை மறுபடியும் அவங்க பூ கொடுக்க எதிரில் உள்ள சூப்பர் மார்க்கெட் அதான் ஹீரோ அடிக்கடி வருவாரு. அந்த டைம்ல ஹீரோவும் அங்க வர ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு நாங்க புதுசா பிளவர் ஷாப் ஓபன் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு ஒரு பூவை கொடுக்குறாங்க. ஹீரோ யாருன்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஹீரோயின் தான் அவரோட உயிரை காப்பாத்தினாருங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரியாது. அதனால தெரியாத மாதிரியே முழிக்கவும் இப்ப பிரசன்ட்ல இந்த ஸ்டோரி எல்லாம் ஹீரோயின் சொல்லி இந்த அழகான பொண்ணு தான் அவரோட உயிரை காப்பாத்தினது. அதோட நீ கேட்டு கேள்விக்கான பதில் இதுதான், நீ ஏன் வீட்டுக்கு வந்த தெரியுமா? நான் தான் உன வர சொன்னேன். என் பிறந்த நாளைக்கு நான் தான் உன இன்வைட் பண்ணேன்னு சொல்லவும் நீ எதுக்காக என்ன இன்வைட் பண்ணேன்னு கேட்கவும் ஏன்னா உன எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால தான் உன இன்வைட் பண்ணேன். இதை ஏன் நீ கிட்ட முன்னாடியே சொல்லல? நான் எதுவும் சொல்லாமலே நான் பத்தின நினைவுகள் உனக்கு வரணும்னு நினைச்சதா சொல்ல. இப்ப ரெண்டு பேருமே அங்கிருந்து வீட்டுக்கு வராங்க. அப்ப ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு பீர் எடுத்து குடிச்சிட்டு இருக்க ஹீரோயின் போதிலும் மயங்கிடுவாங்க. ஹீரோவும் என்ன பேய்க்கும் போதும் சொல்லி பக்கத்துல வந்து பார்த்தா அப்ப சடனா ஹீரோயின் எந்திரிச்சு நீ நானும் டேட் பண்ணலாமான்னு கேட்க ஹீரோ அங்கிருந்து தங்கிட்டு அவரோட வீட்டுக்கு வெளியில வராரு. ஒரு மனுஷன் எப்படி ஒரு பேயை காதலிக்கிறது? இது சாத்தியமே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆக்சிடென்டோட எஃபெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு தனக்கு தானே சமாதானப்படுத்தவும் அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட கொலைக்கேச இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த லேடி போலீஸ் ஆபீசர் ஹீரோ வந்து மீட் பண்றாங்க. உங்களை விசாரிக்கும் போது கொலை பண்ண போன அந்த பொண்ணோட வீட்டுல பூவை தான் டெலிவரி பண்ண போனதா சொன்னீங்க, ஆனா அன்னைக்கு உங்க ஷெடியூல் படி எந்த ஒரு வேலையும் இல்ல, நீங்க லீவ்ல இருந்திருக்கீங்க, அப்ப எதுக்காக அந்த வீட்டுக்கு போனீங்கன்னு கேட்கவும் அதுக்கு ஹீரோவும் அந்த பொண்ணு தான் என்ன வர சொன்னதா சொல்லவும் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், உங்க நினைவுகள் திரும்பி வந்துருச்சான்னு கேட்க ஹீரோ என்னோட நினைவுகள் எனக்கு இன்னும் ஃபுல்லா வரலன்னு சொல்லவும் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற லேடி ஆபீசருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, இந்த கொலைக்கேஸ்ல எதுவும் நீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்களா இல்லனா உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு கேட்க ஹீரோவுக்கு என்ன அந்த விஷயம் குழப்பமா தான் இருக்கு. எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கவும் உங்க மறந்து போன நினைவுகள் திரும்பி வந்தா அதை பத்தி எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி ஆபீசர் அங்க இருந்து போகவும் கற்பனை இப்ப ஹீரோ ஒரு டெலிவரி வாங்குறதுக்காக ஹீரோயின் இருந்தா அதே பூ கடைக்கு வராரு. ஏன்னா அங்க யாரோ ஒரு ஆளு கண்டினியூவா ஒரு வருஷமா வார வாரம் கரெக்டா டெலிவரி போட்டுருவாரு. அதை வாங்கதான் ஹீரோ அங்க வந்திருக்கவோ ஹீரோனோட அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. இந்த ஆர்டர் போடுற ஆளு யாரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என் பொண்ணு ரொம்பவே ஆசைப்பட்டதா சொல்ல. இப்ப இருக்க அந்த பிளவர்ஸ் எல்லாருமே ஒரு ஓல்டேஜ் ஹோம் தான் டெலிவரி போட்டிருப்பாங்க, அதாவது முதிய ஊரலாம். ஹீரோ அந்த பூவை எடுத்துட்டு வந்து அங்க இருக்க ஓல்டேஜ் ஹோம்ல கொடுக்கவோ அங்க இருக்கவங்கள்ட்ட இந்த பூவெல்லாம் உங்களுக்கு வார வாரம் கொடுக்கறது யாருன்னு கேட்கவோ அங்க இருக்க பாட்டிமாவோ நீதானப்பா வார வாரம் வந்து கொடுப்பேன்னு சொல்ல. அது ஹீரோவும் நான் ஒரு டெலிவரி பாய், யாரோ ஒரு ஆள் ஆர்டர் பண்றாங்க அதை தான் நான் வந்து கொடுக்குறேன், இந்த பூவெல்லாம் ஆர்டர் பண்றது யாருன்னு கேட்கவோ அங்க இருக்கிற சில பாட்டிமாவோ அது எங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்ல. அப்ப ஒரே ஒரு பாட்டிமா மட்டும் ஹீரோட்ட வந்து நீ அந்த பொண்ணுகிட்ட உன் காதல சொன்னியா, அவ பாக்க அழகா இருப்பாளா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன் காதல சொல்லிடு, முடிஞ்ச
நீதான் லவ் லெட்டர் கூட எழுதி கொடுன்னு சொல்ல ஹீரோவும் நீங்க யார பத்தி சொல்றீங்கன்னு கேட்க அந்த பாட்டிமா அந்த பூக்கோடையில வேலை பாக்குறாள் அந்த பொண்ணு தான் சொல்லவும் ஹீரோவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து அவர் வேலை பாக்குற கம்பெனிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும் அதுக்கு ஹீரோட ஐடி இருக்கும் அந்த ஐடி லாகின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்ப அதுல பாஸ்வேர்ட் கேட்கும் ஹீரோவும் என்ன பாஸ்வேர்டா இருக்குன்னு ஒவ்வொரு ட்ரை பண்ணிட்டு இருக்க எதுவும் ஒர்க் ஆகல காலேஜ் ஹோம்ல உள்ள அந்த பாட்டிமா ஒரு பூக்கடைக்கார பொண்ணை பத்தி சொல்லியிருப்பாங்க பூக்கடைக்கார பொண்ணுனாலே ஹீரோவுக்கு ஹீரோ ஞாபகம் தான் வர அவங்க பேரை டைப் பண்ணவோ பாஸ்வேர்ட் சக்சஸ் ஆகி உள்ள லாகின் ஆகுது அப்படி செக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது அந்த வார வாரம் பூ ஆர்டர் போடுறது வேற யாரும் இல்ல ஹீரோ தான் ஹீரோயினுக்கு மட்டும் ஹீரோவை பிடிச்சிருக்காது ஹீரோவுக்கு ஹீரோனா ரொம்பவே பிடிச்சிருக்கும் அதனால அவங்களை பாக்குறதுக்காக வாரத்துக்கு ஒரு தடவை பிளவர் ஆர்டர் பண்ணிட்டு அங்க ரெகுலரா வந்துருவாரு இப்ப இந்த நினைவுகள்லாம் ஹீரோவுக்கு ஞாபகம் வரவோ தான் விரும்புற பொண்ணு தான் தான் கூட இருக்கிறதா ஹீரோயினுடன் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாரு ஹீரோ எங்க போனாலும் ஹீரோயினும் கூட வந்துட்டு இருக்க இப்ப ரெண்டு பேரும் ஒரு தியேட்டர்ல தான் இருக்காங்க அப்ப ஹீரோ ரெண்டு டிக்கெட்டை வாங்கிட்டு அவருக்கு பக்கத்துலாம் ஹீரோயின் உட்காந்துருக்கவோ அவங்க தான் ஒரு பேயாச்சு ஹீரோவை தவிர வேற யாராலையும் பார்க்க முடியாது அப்புறம் ரெண்டு பொண்ணுங்க ஹீரோயின் சீட்டுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துருக்கவோ கையில பேக் இருக்குன்னு எம்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சீட்ல வைக்க போக ஹீரோ தான் ஸ்டாப் பண்ணி இந்த சீட்ல நீங்க வைக்க கூடாதுன்னு சொல்லவோ உங்க ஃப்ரெண்டுங்க யாராவது வராங்களா அப்படி வந்தா இது வரும் போது எடுத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோ என்னால இதுக்கு அனுபவிக்க முடியாது நீங்க பேக் வைக்கிறதா தான் எங்கிட்ட பணம் தரணும் ஏன்னா இந்த சீட்டுக்கும் சேர்த்துதான் நான் டிக்கெட் வாங்கியிருக்கதா சொல்லி டிக்கெட்டை காட்ட ஹீரோயின் அதுக்காக டைம் சொல்றாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறது ஒரு பேய் படத்துக்கு தான் அந்த படத்தை பார்த்து ஹீரோயின் ரொம்ப பயந்து போகவோ ஹீரோ திரும்பி பார்த்தா நான் பேயா இருக்கலாம் ஆனா இதுக்கு மட்டும் மனுஷியா இருந்திருக்கல அதனால எனக்கு இன்னமும் பயமா இருக்குன்னு சொல்ல இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு வரவோ ஹீரோயினுக்காக பர்த்டே கொண்டாடுறாரு உன் பர்த்டே எனக்கு செலிப்ரேட் பண்ண முடியாம போயிடுச்சு அதை இன்னைக்கு கொண்டாடுவோம் சொல்லிட்டு கேண்டல்ஸ் ஹீரோயின் சொல்லி அணைக்க சொல்லவோ ஹீரோயினும் ஊதுறாங்க ஆனா ஹீரோயினால அந்த கேண்டல்ஸ் அணைக்க முடியல அதனால ஹீரோவே அதை ஊதி அணைக்கவும் ஹீரோயின் நான் உன பர்த்டே அன்னைக்கு எதுக்காக வர சொன்னு தெரியுமா ஏன்னா எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி நீ என்ன பத்தி என்னதான் ஃபீல் பண்றேன்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன் அதனாலதான் வர சொன்னேன் இப்பவும் அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் ஆனா உனக்குதான் என்ன பத்தி எந்த ஒரு நினைவுகள் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் வருத்தப்படவோ ஹீரோ அதுக்காக மன்னிப்பு கேட்க அடுத்த வாரமும் வருது இந்த வாரம் அந்த முதியோர் இல்லத்துக்கு பூக்களை கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆனா இந்த தடவை அங்க உள்ள பாட்டிங்கள பர்மிஷன் கேட்டு இதை நான் ரிட்டர்ன் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அந்த பிளவர்ஸ் ஹீரோயின் கொடுக்க வரும்போது ஹீரோவுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு திருடனா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆளோட சண்டை போட போக அங்க வந்திருக்கிறது ஜின்சு தான் இந்த ஜின்சு யாருன்னு ஹீரோவுக்கு ஞாபகம் இல்ல ஆனா வேலை பாக்குற இடத்துல அவனோட போட்டோவை பார்த்த ஞாபகம் மட்டும் இருக்கு எதுக்காக என்கிட்ட சண்டை போடுறான்னு கேட்கவும் ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட்ல நினைவுகள் போன விஷயம் அந்த ஜின்சுக்கு தெரியாது நீ வெகேஷன் போனதா பாஸ் சொன்னாரு இங்க என்ன பண்றேன்னு கேட்கவும் நான் எங்க வெகேஷன் போனேன் நம்ம திருட போன இடத்துல பிரச்சனை வரணும் தானே நான் ஒளிஞ்சிருக்கேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத நம்ம ரகசியம் எப்பவுமே ரகசியமா இருக்கணும் யாருக்காவது அதை பத்தி தெரிஞ்சா ரெண்டு பேர் வாழ்க்கையை பாலாயிடும் சொல்ல போலீஸ் ஆரன் செவன் கேக்குது அதை கேட்ட ஜின்சு அங்கிருந்து ஓடி போகவும் அந்த சைடு வந்தது போலீஸ் வண்டி தான் சும்மா ரோந்துக்காக அந்த சைடு வந்திருப்பாங்க ஜின்சு மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ இவன் எந்த ரகசியத்தை பத்தி பேசுறான் அங்க என்னதான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இவன் யாரா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்து அங்க இருக்க பொருள்லாம் செக் பண்ணி பார்க்கும் போது அதுல ஹீரோவும் ஜின்சும் சேர்ந்து எடுத்த மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கும் அதோட அதுல சில லெட்டர்ஸ் இருக்கு அது எடுத்த இடத்துக்கு வந்து பார்த்தா அது ஒரு ஆர்ஃபனேஜ் தான் இந்த ஜின்சுக்கு ஹீரோவுக்கு அப்பா அம்மா இல்ல ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து அனாதை இல்லத்துலதான் வளர்ந்துருப்பாங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க இல்லனாலும் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பாண்டிங் இருந்திருக்கும் அண்ணன் தம்பி மாதிரி ஒரு குடும்பமா இருந்திருப்பாங்க இப்ப அந்த விஷயம்லாம் அங்க வந்து தெரிஞ்சுக்கவும் ஹீரோ அங்கிருந்த உடனே ஹீரோயின் கிம்மோட வீட்டுக்கு தான் வராரு ஹீரோட கேஸ்ல சம்பந்தப்பட்டது மூணு பேர் கொலை செய்யப்பட்ட ஹீரோயின் கொலகாரன் அதுக்கான சாட்சி அதுல யார் யார் எதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க ஜின்சு எதை பத்தி பேசினா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்கவும் அப்ப மறுபடியும் ஹீரோவுக்கு சில நினைவுகள் வர ஆரம்பிக்குது அந்த நினைவுகளை ஹீரோயினை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல ஹீரோட பிரதர் ஜின்சு தான் கொலை பண்ணது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்க இப்ப ஹீரோவுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரவும் ஹீரோயினுக்கு தெரிய வருது நான் உனக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின் எனக்காக எதுவும் பண்ண வேண்டியது இல்ல நான் இறந்ததுக்கு அப்புறம் எப்பவும் இந்த உலகத்தை விட்டுட்டு போயிருக்கணும் ஆனா உன் கூட இருக்கணும் தான் நான் இங்க இருந்தேன் என்ன பத்தின நல்ல நினைவுகளை உனக்கு தெரியப்படுத்த விரும்பல ஆனா அதால இப்போ உனக்கு பிரச்சனை தான் இனிமேல் நீ எனக்காக எதுவும் பண்ண வேண்டியது இல்ல நான் போகணும்னு சொல்ல ஹீரோ வேணாம்னோ நான் இன்னமும் உன்ன பத்தியும் உன் கூட சேர்ந்த என்னோட நினைவுகளை பத்தியும் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அது வரைக்கும் நீ ஏன் கூடவே இருக்கணும் அதோட என் தம்பி பண்ண தப்புக்கும் அவனுக்கான தண்டனை கிடைக்கும்னு சொல்ல அதுக்கு அடுத்த நாள் போலீஸ் மீது மீட் பண்ணி எனக்கு சில நினைவுகள் வந்ததாகும் அந்த நினைவுகள்ல ஹீரோயின் கொலை நடந்த இடத்துல ஜின்சு தான் இருந்திருக்கான்னு சொல்லி போலீஸ்ட்ட சொல்லவும் அவங்க ஜின்சுவை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி அவன் மேல ஒரு ராபரி கேஸ் இருக்கும் அதனால ஹீரோவை பயன்படுத்தி ஜின்சுவை பிடிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க இப்ப ஹீரோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காவோ ஜின்சுவை கால் பண்ணி நான் அவனை மீட் பண்ணுன்னு சொல்லி வர சொல்லியிருப்பாரு அதை நம்பி ஜின்சு அங்க வரும்போது போலீஸ் இருக்கிறத பாத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடும் போது ஹீரோ தான் அவனை பிடிச்சு உன்னாலதான் என் வாழ்க்கையை பாலா போச்சு நான் அந்த பொண்ணை ரொம்ப விரும்பினேன் ஆனா உன்னால அவ இறந்துட்டான்னு சொல்லவும் அதை கேட்ட ஜின்சு கோவப்படுறான் அந்த கொலையை பண்ணது நான் இல்ல நீ உனக்காக தான் நான் எல்லாத்தையும் மறைச்சு ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லவும் அதாங்க இருக்க மத்த போலீஸ் ஆபீசர் எல்லாம் கேட்ட ரெண்டு பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்ப ஹீரோ தான் தான் ஒரு வழி ஹீரோனை கொலை பண்ணிருப்போம்னு சொல்லி அதிர்ச்சியில இருக்கவோ ஹீரோயினும் வேதனையில இருக்க இப்ப அரெஸ்ட் பண்ண ஹீரோவா ஹீரோயின் இறந்து போன வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்து இங்க என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு சில நினைவுகள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது அதாவது ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பர்த்டேக்காக ஹீரோவை இன்வைட் பண்ணிருப்பாங்க அதனாலதான் ஒர்க்கு லீவ் போட்டு ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ண போகும்போது அவனோட தம்பி இடையில வந்து நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ வா சீக்கிரமாவே முடிஞ்சிடும் சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு வீட்டு கூட்டிட்டு வந்து அங்க இருக்க பொருளுங்களை திருட ட்ரை பண்ணுவான் ஆனா இது அண்ணன் ஹீரோவுக்கு பிடிக்காது இதெல்லாம் தப்புன்னு சொல்லி தடுத்தாலும் தம்பி கேக்குற மாதிரி இல்ல அப்பதான் ஹீரோவும் அங்க இருக்கிற ஹீரோயின் போட்டோவை பார்த்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு தான் தான் வந்திருக்கும் தெரிய வருது உடனே அங்க இருந்து போகலாம்னு சொல்ல தம்பி மறுபடியும் கேக்குற மாதிரி இல்ல அதனால அவன் தம்பி அடிக்க அதுல கோவப்பட்ட ஜின்சோவ
போவோம். கத்தி எடுத்த அவன் அண்ணு முன்னாடி நீட்டி என் வழியில தலையிடாதுன்னு சொல்லி மறட்டிட்டு இருக்கும் போது அப்பதான் ஈரியனும் கரெக்டா அந்த டைமுக்கு அங்க வராங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு ரெண்டு பேருமே ஒளிஞ்சுக்க. அப்ப அந்த தம்பிக்காரன் ஜீன்ஸும் மாட்டிக்க கூடாதுன்னு அவன் கையில இருக்க கத்திய வச்சு ஹீரோனை பயமுறுத்திட்டு இருக்கும் போது ஹீரோனை காப்பாத்துறதுக்காக ஹீரோ அங்க வராரு. அந்த கத்தியை புடுக்க ட்ரை பண்ணும் போது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஸ்லீப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. அப்ப ஹீரோட கையில இருக்க கத்தி ஹீரோட வயித்துல குத்திரும். அப்படிதான் ஹீரோயின் இறந்து போகவும் ஹீரோ அதை பார்த்து வருத்தப்பட்டு அதை ஏத்துக்க முடியாம அங்க இருந்து ஓடி போறாரு. அப்படி ஓடி போகும்போது அவருக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இப்ப பிரசன்ட்ல ஜெயில இருக்க ஹீரோவுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரவும் கட் பண்ண மறுபடியும் ஒரு பிளாஸ் பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ தண்ணியில குதிக்கும் போது ஹீரோயின் காப்பாத்த ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா தண்ணியில குதிச்ச கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் மயங்கி போயிருப்பாங்க. அப்ப ஹீரோ தான் உங்களை காப்பாத்தி மேல கொண்டு வரவும் மயக்கத்துல இருக்க ஹீரோயினை பார்த்துட்டு வாயோட வாய் வச்சு தண்ணியை ஊறிய போயிருவாரு. அப்ப ஹீரோயினுக்கு மொழி போறவும் முத்தம் கொடுக்க வந்ததா தப்பா நினைச்சிட போறான்னு சொல்லிட்டு அதே இடத்துல மயங்கர மாதிரி நடிக்க ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்தலன்னு நினைச்சு அங்கிருந்து போயிருவாங்க. அப்படி போகும்போது அவங்க ஸ்கூலோட ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டு போகவும் அதை வச்சுதான் ஹீரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன் சூப்பர் மார்க்கெட்ல ஹீரோயின் ஃபிளவர் கொடுக்கும் போது கூட ஹீரோவுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்து வேணும்னே தான் மறந்த மாதிரி நடிச்சிருக்க. ஹீரோட காதல சொல்லனாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்ணிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் மறுபடியும் வர வருத்தத்தோட உன் மேல எந்த ஒரு தப்பு இல்ல, நீ இப்படி மாட்டிக்கு வந்து தெரிஞ்சா நான் கண்டிப்பா உன் பக்கத்துல வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு குட் பைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் ஹீரோ அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இப்ப கட் பண்ண ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் கட்டுறாங்க. இப்ப ஹீரோ அங்கதான் இருக்காரு. அதோட ஹீரோயினோட கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண லேடி போலீஸ் ஆபீசரும் ஒரு டாக்டரும் அங்கதான் இருக்க. அந்த போலீஸ் ஆபீசரும் இவன் தான் கொலை பண்ணிருக்கான, அப்ப எதுக்காக இந்த கேஸ் எல்லாம் எங்களுக்கு உதவி பண்ணான்னு கேட்கவும் அதுக்கான காரணம் காதல் தான், அவனால அந்த பொண்ணு இறந்து போனதை ஏத்துக்க முடியல. அப்ப அந்த பொண்ணோட பையனோட கண்ணுக்கு தெரியுதா சொல்றானே அது உண்மையான்னு கேட்க தான் காதலிச்ச பொண்ணு மரணத்துக்கு தான் தான் காரணம் தெரியும், அதை அவனோட பிரெயினால ஏத்துக்க முடியல. அவன் அந்த நினைவுகளை மறக்க விரும்பினா அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு அமினிஷியா வந்தாலும் அவனால அவன் நினைவுகளை மறக்க முடிச்சாலும் ஆள் மனசுல இருக்க அந்த பொண்ணு அவனால மறக்க முடியல. ஒருவேளை அதனோட கற்பனையாவும் இருக்கலாம் இல்லனா உண்மையான பேயா கூட இருக்கலாம் சொல்லி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி இப்ப ஹீரோட கண்ணுக்கு மறுபடியும் ஹீரோயின் தெரியும். இந்த ஹீரோயின் உண்மையிலேயே பேயா இல்ல ஹீரோட கற்பனையான எதுவுமே தெளிவா சொல்லாம இந்த கதை இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் ஒரு புது படத்துல இல்ல ஒரு புது சீரீஸ்லயே மீட் பண்ணுவோம்.